ஷிரடி சத்யசாய் பிலிம்ஸ் பி நாகராஜா பெருமையுடன் வழங்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் வாணிஸ்ரீ நடித்த வசந்த மாளிகை ஜூன் 21 முதல் தமிழகம் முழுவதும். இந்த படத்தை நீங்க ஃப்ரீயா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு கடைசியில கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அளித்து ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ணுங்க. நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். வேலைக்கு போவன்னு சொன்ன காரணத்துக்காக கர்ப்பமா இருக்க மனைவின் கூட பார்க்காம குத்தி கொலை பண்ணியிருக்காரு கணவன். அப்படி என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை, எங்க நடந்திருக்கு இந்த சம்பவம், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்க சத்திரப்பட்டி அப்படின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரியப்பன், கோவில்பட்டி ஊரைச் சேர்ந்த சண்முக பிரியா அப்படின்ற பெண்ணுக்கும் இவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி திருமணம் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நேற்று June 18ஆம் தேதி கல்ல ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டு கதவு திறக்கவே இல்லை. என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் கதவு திறக்காம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாரியப்பனுடைய அக்கா காளியம்மாள் வந்து போய் பார்த்துருக்காங்க. கதவு தட்டி பார்த்துருக்காங்க, எந்த சத்தமும் இல்லை, கதவை யாரும் திறக்கல. உடனே ஜன்னல் கதவை உடைச்சிட்டு ஜன்னல் வழியா பார்க்கும்போது உள்ள அவங்க ரெண்டு பேரும் ரத்த வெள்ளத்துல கடந்திருக்காங்க. அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க உடனே ஆளுங்களை கூப்பிட்டு கதவை உடைச்சு உள்ள போய் பார்க்கும்போது மாரியப்பன் ஒரு படுகாயம் அடைந்த சூழ்நிலையில மயக்கமான நிலையில இருந்திருக்காரு. ரத்தம் நிறைய போய் இன்னொரு பக்கம் அவங்களுடைய மனைவி சண்முக பிரியா ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடந்திருக்காங்க. அதை தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீசார் சம்பவ இடத்துக்கு வராங்க. சண்முக பிரியா அவர்களுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மாரியப்பன் அவர்களையும் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க. சிகிச்சையில இருந்த மாரியப்பன் கிட்ட போலீசார் விசாரிக்கிறாங்க. அப்பதான் என்ன நடந்தது அப்படின்ற உண்மை வெளியே வருது. என்னோட மனைவி என்னை வேலைக்கு போக சொல்லி ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமா அப்பக்கப்ப சண்டை வரும். இந்த தகராறு நேற்று நைட்டு ரொம்பவே பெருசாயிருச்சு. அப்ப நான் ஆத்திரத்துல பழம் வெட்டுற கத்தியை எடுத்து அவங்கள குத்திட்டேன். அதுல சண்முக பிரியா சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாங்க. ஆத்திரத்துல நான் குத்துனதுல அவங்க இறந்து போன பிறகு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ரொம்ப அழுதேன் உட்காந்து. அதுக்கப்புறமா நானும் செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து கழுத்துலையும் கையிலையும் கீறிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் மயக்கம் அடைஞ்சிட்டேன்னு குறிப்பிட்டிருக்காரு. மாரியப்பனுக்கு அம்மா அப்பா கிடையாது, அவர் இஷ்டத்துக்கு தான் இருந்திருக்காரு. கட்டடத்துல கொத்தனார் வேலைக்கு போயிருக்காரு. அவங்களுடைய அக்கா தான் அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வேலைக்கு சரியா போகாததுனால அவங்க அக்காவுக்கும் அவருக்குமே அடிக்கடி சண்டையெல்லாம் வருமா. இந்த சூழ்நிலையில தான் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க, திருந்திடுவாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கோவில்பட்டியில அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அக்கா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் இவர் சரியா வேலைக்கு போகாததுனால அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் வேலைக்கு போகலன்னா எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்றதுனால அவங்க அக்காவும் அந்த சண்டையை அப்பக்கப்ப போய் தீர்த்து வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதுமே மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. வேலைக்கு போக சொன்னதுக்காக பொண்டாட்டியை குத்தி கொலை பண்ற அளவுக்கு போவான்னு யாருமே நினைக்கல. கல்யாணம் ஆகி 5 மாசம் கூட ஆகல, கர்ப்பமா இருக்க மனைவியை எப்படி குத்தி கொள்ள இவனுக்கு மனசு வந்ததுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் எல்லாரும் தங்களுடைய வருத்தத்தையும் வேதனையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மாரியப்பன் அவர்கள் தன்னுடைய கோபத்தை கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தார்னா இப்படிப்பட்ட ஒரு விபரீதம் நடந்திருக்காதுங்க. கோபத்துல எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே சரியானதா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கோபப்பட்டதுனால ஆத்திரப்பட்டதுனால இன்னைக்கு மாரியப்பன் அப்படின்ற ஒரு நபரினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறி இருக்கு. இந்த சம்பவத்தை ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல கோபம் வந்தாலும் அதை கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிதானமான முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வசந்த மாளிகை டிக்கெட் கான்டெஸ்டிற்கான 7வது கேள்வி. வசந்த மாளிகை படத்தின் தயாரிப்பாளர் யார்? ஏ பாலாஜி, பி நாகிரெட்டி, சி ராமநாயுடு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். சரியாக பதிலளிக்கும் 35 பேருக்கு குலுக்கல் முறையில் இலவச டிக்கெட் வழங்கப்படும்.